சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள்ல இங்க வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 2013 எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, நான் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஏன்னா எங்க மாமியார் சொன்னாங்க, வேண்டாமா நம்மளுக்குலாம், நம்ம ஃபேமிலியிலலாம் வந்து ஜாப்க்கெலாம் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. நான் கண்டினியூஸாக 4 இயர்ஸ் இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட். நான் 2007 2010 வரையும் கபடினா கவிதா தான் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு பேர் புகழ் மீடியா அப்படின்னு இருந்தேன் நான். ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் நான். விட்டுட்டு 2013 அப்புறமா வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுவேன், ஸ்போர்ட்ஸ் எதுவுமே பார்க்கவே மாட்டேன், ஸ்போர்ட்ஸ் சேனல் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படி இருந்தேன் நான். 2019 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த சிங்கப்பெண்ணை பாட்டு இது பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பார்க்குறேன்னா அதுதான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன் நான். நான் நிறைய அழுவேன், 12 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்ட பிறகு அழுவேன். நான் எப்படிலாம் இருந்தேன், இப்போ வந்து நான் நார்மலாக வீட்டில் சமைச்சிட்டு நான் எப்படி இருக்கேன், நான் ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி இருக்கேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேஸ்புக் போக மாட்டேன், இன்ஸ்டாகிராம் எதுவுமே போக மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆனால் ஒரு ஜாப்பு ஒரு நல்ல பேருப்பு கூட அதே கண்டினியூட்டி அதே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் நான் வந்து இப்படி வீட்டில் இருக்கேனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மூவி பார்க்கும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுறதுல தான் வந்து நம்ம வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சவுக்கடி, அதுதான் நல்ல வார்த்தை. அது அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி உங்களாலையும் கல்யாணம் ஆனவங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து என் மனசில் பதிஞ்சிருச்சு. ஓகே நம்ம திருப்பி ஆரம்பிப்போம், நம்ம யாருன்னு காட்டுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரிலேஷன்லாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம், நான் அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது மேனேஜ் ஆனதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் வந்து என்ன நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்றது மாதிரி இலக்காரமாக பார்த்தாங்க. ஆனால் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டது கிடையாது. அவங்க முன்னாடி நம்ம செயலில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்ததுக்கு காரணமே அந்த சாங் தான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து திருப்பியும் ஃபீல்டுக்குள்ளே போனேன், என் ஹஸ்பண்டு என் மாமனார் மாமியார்லாம் நீ இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டுன்னு அந்த படத்தில் நான் பார்க்கும்போதே நான் அழுதுட்டேன். நான் அந்த தியேட்டரில் அழகும்போது எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த மூவியை பார்த்ததுக்கப்புறமா என் மாமனார் மாமி இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு நீயா வீட்டில் இருக்க, நீ போ நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், 5 இயர்ஸ் ஒரு குழந்தை நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து கோச்சாக ஜாயின் பண்ணேன். இந்தியாவிலே 2 பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் நான் ஒரு விமன், நான் மட்டும்தான். அது குஜராத் சாய் காந்தி நகரில் வந்து கோச்சாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா 2023 வந்து ஏஷியன் கேம்ஸில் வந்து இந்தியன் டீம் கோச்சாக ஜாயின் பண்ணி கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தேன். 2018 பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சில்வர் மெடல் விமன்ஸும் பிரான்ஸ் மெடல் வந்து மென்னும் எடுத்திருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக கோல்டு எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம், அதனால தான் யங் கோச்சஸை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் சொல்லி எங்களை போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் எடுத்து கோல்டு மெடலும் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போது ஒரு அவார்டியாக ஒரு தயான்சந்த் அவார்டியாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க இன்டைரக்டாக காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். அவருக்கு வந்து நன்றி சொல்ல ரொம்ப 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 தேங்க் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நானே இந்த மேடையை வந்து அவருக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த வார்த்தைகள் வந்து உங்களை சென்று அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு திருப்பியும் ஒரு ஃபீல்டில் நான் எப்படி நான் வெளியே போனேனோ அதே ஒரு என்தூசியாசம், இந்த ஒரு ஸ்பிரிட்டு, இந்த கவிதா எப்படி போனாலும் திரும்பி வந்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த நான் உலகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எடுத்து சொல்கிற அளவுக்கு உங்களோட பாட்டு வரிகள் வந்து என்னை மாற்றிருக்கு. அதுக்கு நானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.